ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் கல்யாணி. அப்பா கேள்வி கேட்கின்றார், தெய்வீக ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக ஒவ்வொருவருக்கும் எந்த ஓர் ஆர்வம் இருக்க வேண்டும்? அப்பா பதில் கூறுகின்றார், சேவைக்கான ஆர்வம். ஞான தத்தினங்களின் தானம் எப்படி செய்வோம்? இந்த ஆர்வம் வைக்க வேண்டும். இது உங்களுடைய இயக்கம். தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்கானது. அதனால் குழந்தைகள் ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக நன்கு சேவை செய்ய வேண்டும். எங்கெங்கெல்லாம் வேளா முதலியன நடைபெறுகின்றனவோ, மக்கள் குளிக்க செல்கின்றார்களோ, அங்கெல்லாம் நோட்டீஸ் அச்சடித்து விநியோகம் செய்ய வேண்டும், தண்டோரா போட வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். காரணிக்கான முக்கிய சாரம், தேக அபிமானத்தின் விலங்குகளை உடைத்து தேகி அபிமானி ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்ள வேண்டும். சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்ள வேண்டும். பாபாவுக்கு சமமாக தூய்மை அற்றதிலிருந்து தூய்மை ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். உண்மையான வைரமாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். அப்பா வரதான் தருகின்றார், காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் மனநிலையில் இருந்து லேசான தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய கர்மாதீத் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார், அனைத்து பிராப்திகளினால் சதா நிறைந்தவராக இருந்தார். அனைத்து பிராப்திகளினால் சதா நிறைந்தவராக இருந்தார். எப்பொழுதும் புன்முறுவலுடனும்
சாந்தி. நன்றி பாபா.